வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவுகள், இந்த வருடம் 2023 வருடத்துடைய இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 2023 வருஷம் உடைய போதும். இதில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் என, அடுத்து வரக்கூடிய 2024 வருடத்தை நல்லவிதமாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா தீர்மானிக்கக்கூடியதே இந்த வருடங்கள் தான். அப்படிப்பட்ட அந்த வருடத்தில் இந்த தவறை மட்டும் செய்யாமல் நீங்கள் இருக்க வேண்டும். யார் மிதுன ராசியில் பிறந்தவர்கள், உங்களுக்குரிய பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தரவு பண்ண கிளிக் பண்ணுற ஆளுநர் பண்ணிச்சுங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 7 மீதான தனுசிற்கும் 10 மீதான மீனத்திற்கும் அதிபதிதான் இந்த குரு. 11 இப்பொழுது வக்ரத்தில் இருக்கிறார். வக்ரம் ஆரம்பித்து விட்டது. இந்த வருடம் முழுவதுமே குரு மகான் வக்ரத்தில் தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கையில் அவசரம் வேண்டாம். தெள்ள தெளிவாக ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவசர திருமணம் வேண்டாம். திருமண வாழ்க்கையில் மற்றவருடைய ஆலோசனை கேட்டு அதன்பின் முடிவெடுப்பது நல்லது. தொழில் நிமித்தமாகவும் அதையே அப்படித்தான். தொழிலையும் எதிர்பார்க்காத புதிய தொழிலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. புதிய வேலை வாய்ப்பு, வேலையில் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்குதுங்க, வேறு வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனியில் வேலை அதாவது சம்பளம் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சி இருப்பதை இழந்துவிட்டு வேறொரு இதில் நீங்கள் பயணித்து விடாதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை பாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். தங்கம் வாங்குகின்ற பொழுது விற்குகின்ற பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகன ஓட்டுநர்கள் கவனம் தேவை. ஸோ இதில் எல்லாமே கவனத்தோடு நீங்கள் இருந்து கொண்டாலும் சில விஷயத்தில் குருவானுடைய யோக அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். வக்ரம் அடைந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றார் குருபகான். அது எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டால், குடும்ப கடன், குடும்ப எதிரிகள், குடும்பத்தில் யாராலும் நோய்வாய் பிரச்சனை மாட்டியிருந்தால் இந்த மூன்று பிரச்சனைகளும் குருவோட வக்ரத்தால் சரி செய்யப்படும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். பிள்ளைகளுடைய குறைபாடுகள் சரி செய்யப்படும். இதற்கெல்லாமே யோக வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வருட இறுதியில் இந்த நான் சொன்ன முதல் தவறை செய்யாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக அமைந்துவிடும். சரிங்களா, இது மட்டும் பண்ணிங்க. நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பத்திர பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுநர் செலவு பண்ணிச்சுங்க. அடுத்து வந்து இப்போ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.